Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு க்ளீனிங் ரோட்டீனும் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளடி போலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 4 கப் பிரியாணி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை நீளமா நைஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இலை இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1.5 லெமனை வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே புதினா, கொத்தமல்லி இதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு லெமனும் இன்னொரு லெமனோட பாதியும் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. லெமனோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து பிழிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறது சின்ன சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 தக்காளி வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் வெளியே வரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிடணும். மறுபடியும் இந்த மாதிரி மீடியம் சைஸு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நீளமாக நைஸாக கட் பண்ணுங்கள். எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா நைஸாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும், அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட கேஷ்நட் இருந்துச்சுன்னா அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஃப்ரை பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கேஷ்நட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ரெண்டு வெங்காயத்தில் பாதியை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முழுசாக போடக்கூடாது, பாதி தான் போடணும். மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து கரிஞ்சிரும். நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கரியக்கூடாது, நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அது, அப்புறம் பே லீஃப், இது அவ்வளோத்தையும் வெங்காயத்தை கூட போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, லெமன் இது எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌன் கலர் வர்றது வரை வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். இந்த மாதிரி ஓரளவு வதங்கின வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 1¼ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு பிரியாணிக்கு அந்த ஸ்மெல் கொடுக்கறதுக்காண்டி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரைஸ்லேயும் உப்பு ஆட் பண்ண போகிறோம், அதனால் இதிலே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உப்பு வந்து எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அது தக்கன நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ்லேயே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுவோம், அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சிக்கனை இந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதும் இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் ஊறும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, அதில் வரக்கூடிய தண்ணியே போதும். இதை வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சொட்டு கூட தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு வேக வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு இதை வேக விட்டுடலாம். இப்போ நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். நான் வந்து பானையில் தான் வைக்க போகிறேன். உங்ககிட்ட பெரிய பாத்திரம்ல இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சுக்கலாம். 4 கப்பு ரைஸுக்கு 6 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சு வேக விட்டுடலாம் ரைஸை. ஒரு 9 மினிட்ஸில் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். சிக்கனையும் நம்ம வந்து அப்பப்போ எடுத்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அது வேகிற டைமில் நம்ம வந்து கலருக்கு ரெடி பண்ணலாம். நான் வந்து 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சு வேக விடுங்க. அப்போ தண்ணியெல்லாம் வத்திரும். அப்புறம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். டேஸ்ட்டெல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க. உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட கிரேவி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி இருக்கணும். இதை நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பெரிய பாத்திரம் இருக்குது, ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னா இதே பாத்திரத்தில் நீங்கள் வந்து ரைஸை வந்து வேக விட்டுடலாம். சிக்கனை வந்து எடுத்து மாற்றிட்டு இதில் தண்ணி ஊற்றி இதிலேயே நீங்கள் வந்து ரைஸை வந்து வேக விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாதீங்க, ஃப்ளேம் எரிஞ்சிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கீழே. அதுக்கு மேலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாலும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கலரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து வேக வச்சுருந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா குழஞ்சிடக்கூடாது. ஒரு 9 மினிட்ஸ்லேயே கரெக்டாக வந்து வெந்துடும். அந்த 4 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஊற்றவே தேவையில்லை. பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து வெந்துடும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரைஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து இப்போ லேயர் லேயராக வைக்க போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் கலர் நம்ம கலக்கி வச்சுருந்தோம், அந்த கலரையும் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றிடக்கூடாது, கவனமாக ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படி இப்படி தெளிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கிரேவியில் பாதியை வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சமாக இருக்குன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு ஒரே லேயரில் வச்சிடலாம். எனக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது, அதனால் வந்து நான் வந்து 2 லேயராக வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் ரைஸை போட்டுடலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரைஸை கிரேவி மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம வந்து கலக்கி வச்சுருந்த கலரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய்யும் கலரும் ஆட் பண்ணியாச்சு. இது மேலே மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய சிக்கன் கிரேவியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மிலே போட்டிருக்கணும், அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ரைஸையுமே நம்ம வந்து இது மேலே போட்டுடலாம். இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து லேயர் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அப்படி வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் போட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல ஸ்மெல்லும் வருது. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த ரைஸு சிக்கன்லாம் மிக்ஸ் ஆகி வருது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.
இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிரியாணி. நம்ம எப்பவும் சாப்பிடக்கூடிய பிரியாணி விடைக்கும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நெய்யெல்லாம் கூட நம்ம வந்து அதிகமாக ஆட் பண்ணல, லைட்டாக ஸ்பூனில் எடுத்து தான் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம். ஸோ வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பெர்ஃபெக்டாக வரும். சூப்பரான பிரியாணி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு, குளிச்சாச்சு. இனி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய இந்த ஹால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், எல்லாம் அப்படி இப்படி இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறேன். முக்கியமாக இந்த டைலரிங் ஏரியாவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய லெக்கின்ஸை வந்து இப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன், எதுக்குன்னா துடைக்கிறதுக்கு. இந்த மிஷின் மேலே பார்த்திங்கன்னா என்னெல்லாமோ வச்சுருக்கேன், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுத்து சூப்பராக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். தேவை இருக்கிறது இல்லாதது எல்லாமே இதுக்கு மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பழைய ஒரு ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு, இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து புதுசு, இப்போ இதில் தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிவியும் க்ளீன் பண்ணணும், துடைக்கணும் டிவியை. இந்த சோனு பாருங்கள் தூங்கிட்டுருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு. வெளியில் வந்து மழையும் பெஞ்சிருக்கு, கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட இந்த டேபிளையும் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இதுவும் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. நான் வந்து இதிலேருந்து ஹேர் பேக் எல்லாம் போடுவேன், அதனால் ஹேரில் போட்டிருக்கக்கூடிய ஹேர் பேண்டு ஸ்லைடு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். எல்லாமே வச்சது வச்ச இடத்துல இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இந்த இதில் போட்டிருந்தா அந்த துணி வந்து கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெளியே மழை பெஞ்சிருக்கு, கிளைமேட்டு வந்து அப்படி ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா தூக்கம் வருது. இப்போ தூங்குனா வந்து நைட்டு வந்து தூக்கம் வராது, அதனால தான் நான் வந்து குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு சரி ஓகே இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். இது வந்து ஜன்னல் கம்பியெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு சூப்பராக இருக்குது, ஃபேன் க்ளீன் பண்ணதுக்கும் நல்லாயிருக்கும். பெண்ட் பண்ணி வச்ச கூட நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாத்து மாதிரி இருக்கதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி கூட நம்ம வந்து காய வச்சிடலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் எப்படின்னு. எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் உடனே வந்து தூசி ஆயிரும். நம்ம வந்து எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி போட்டாலும் அடுத்த நாள்லேயே வந்து நல்லா தூசி வந்து நிறைய ஆயிரும், அது எப்படின்னு தெரியலை. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. சோனுக்கு நான் வந்து ஒரு பிஸ்கட் போட்டிருந்தேன், சாப்பிடலை. இப்போ அந்த பூனை சாப்பிட போனோன்னு அதை விரட்டிட்டு சாப்பிட போகுது பாருங்கள். எவ்வளோ பாசமாக இருந்தாலும் அது சாப்பிடக்கூடிய ஐட்டத்தை எடுக்க போகும்போது அதுக்கு வந்து கோவம் வந்துடும், விரட்டி விட்டுரும். எப்போவுமே நம்ம வந்து நாய்கிட்ட இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஏதாவது சாப்பாடு வச்சிட்டோம், அது சாப்பிடலை அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம அது பக்கத்தில் படுத்திருக்கும் போது எடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து கோவம் வந்துடும், கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் நம்ம வந்து எதுவுமே வந்து பிடுங்கி வாங்கக்கூடாது. எனக்கே வந்து ஒரு அனுபவம் இருக்குது, என்னோடய ஃபஸ்ட்டு வளர்த்த ஒரு நாய் வந்து என்னை அப்படி கடிச்சிருக்கு, என்னோடய விரலை வந்து அப்படியே கவ்வி வச்சுருந்துச்சு, நிறைய பிளட்டு வேறு வந்துச்சு. அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இது பார்த்திங்கன்னா ஒரு லெக்கின்ஸோட ஒரு கால் பார்ட்டை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கால் போடக்கூடிய பார்ட்டை. இது வந்து நம்ம வந்து இந்த கம்பியெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கையை போட்டுட்டு கம்பியெல்லாம் துடைச்சிடலாம். இது வந்து எனக்கு திடீர்னு தோணுன ஒரு ஐடியா, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கையை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கம்பியெல்லாம் துடைச்சிக்கலாம். ஆன்லைனில் இந்த மாதிரி வாங்க கிடைக்கிது. நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய லெக்கின்ஸ் வச்சு நம்மளே வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து இப்படி க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் நம்ம வந்து நிறைய ரூபாய் கொடுத்து வாங்குறத வரைக்கும் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பனியன் கிளாத்து தானே, நம்ம வந்து இதையும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப எவ்வளோ வாட்டி வேணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி நானாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதாவது டிஐஒய் திங்ஸு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறைய புதுசு புதுசாக எதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பேன் எப்போவுமே. இப்போ நம்ம வந்து டிவியை க்ளீன் பண்ணிக்கலாம். டிவியை நான் வந்து அதே லெகின்ஸ் கிளாத் வச்சு தான் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணுறேன், ரொம்ப ப்ரெஸ் பண்ணியெல்லாம் துடைக்க மாட்டேன், லைட்டாக அந்த தூசி மட்டும் துடைச்சி விட்ருவேன். இப்போ வந்து சோஃபாவை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளாங்கெட்டு, ரொம்ப நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அதை வந்து இந்த சோஃபாவில் விரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விரிச்சிருக்கேன். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த சோஃபாவில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீடியோ எடிட் பண்ணுறது, டியூஷன் எடுக்கிறது, சும்மா உட்காந்துருக்குறது, ஃபுல்லாகவே இந்த சோஃபாவில் தான் இருக்கும். டிவி பார்க்குறது எல்லாமே அப்பப்போ அதில் வந்து படுத்துக்கலாம், அதுக்கு தான் அந்த பில்லோ வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு.
இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி டேபிளில் விரிச்சிருந்த கிளாத்து. இதை வந்து வாஷ் பண்ணோன்னா இப்படி சுருங்கிருச்சு. நம்ம வந்து இனி அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து விரிச்சுக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். இந்த ஜன்னல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் போய் ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து அப்படி விரித்து வைக்க போகிறேன். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட டைலர் மிஷின் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே நான் வந்து எடுத்து மாற்றிக்கிறேன். இந்த மஞ்சள் கவரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக வாங்கின ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு வாங்கின ரோப்பு, லேஸு, ஸ்டோன் செயின் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய ப்ளவுஸில் வைக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும், அதை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து ரோப்பு, அந்த ரோலாக இருக்குது. ஏன்னா ப்ளவுஸ்லலாம் ரோப் வந்து சில ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டாலர் மாதிரி பட்ட ஒன்று. இதே நான் வாங்கி வச்சுருக்கேன், எதுக்காவது யூஸ் பண்ணலான்னு. இது வந்து அந்த ப்ளவுஸுக்கு வச்ச லேஸ் ரிமைனிங் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். பழைய இன்விடேஷன் எல்லாமே இருக்குது, என்னெல்லாமே இருக்குது. இது வந்து என்னோடய தையல் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கக்கூடியது. இதில் தான் நான் வந்து டைலரிங் தேவையான எல்லாமே வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்டர் இருக்குது. ஒன்று வந்து பழசு, அது வந்து கலத்தாமல் வச்சுருக்கேன். அது வந்து லைட்டாக வந்து ரொம்ப சவுண்டு கேட்கும், அதனால் வந்து அதை அப்படி வச்சுருக்கேன். அது என்னோடய ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்தது. இன்னொன்று வந்து இங்கே நாங்கள் நாகர்கோவிலில் வாங்கின புதுசு வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து 900 ரூபா. அது வந்து ஒரு 3 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த டேமேஜ் இல்லை. அது வந்து சவுண்டும் ரொம்ப கேட்காது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெட் வைப்ஸு. இது வந்து ஈரமாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் நான் வந்து இப்போது மிஷினை வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட டிவி அதெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்யூட்டர் எல்லாமே நம்ம வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து மிஷினை வந்து இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். அதில் இருக்கக்கூடிய தூசி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நம்மளோட மிஷின் பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். இந்த ஆயில் போடக்கூடிய அந்த டப்பா வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து சிரிஞ்சு வச்சு தான் ஆயில் போட போகிறேன். அந்த ஆயில் பாட்டிலை நான் எங்கேயாவது வச்சுருப்பேன், நீ அதை தேடி எடுக்கணும். இந்த சிரிஞ்சும் நல்லா தான் இருக்குது, கரெக்டாக வந்து ஆயில் வந்து உள்ளே போயிடும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஆயில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிஷின்லேயே வந்து அவங்களே நிறைய இடத்துல ஹோல் போட்டு தந்திருக்காங்க, சின்ன சின்ன ஹோலு. அதிலே நான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து ஆயில் வச்சு நம்ம வந்து நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸே நம்ம வந்து நல்லா தொடச்சி வச்சுக்கலாம். இதிலே லைட்டாக தூசியெல்லாம் இருந்துச்சு. இதுக்குள்ளே தான் நான் வந்து தையலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருப்பேன். எலாஸ்டிக்கு, ஹூக்கு எல்லாமே இருக்கும். இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா மாஸ்க் தைக்கிறதுக்கு வாங்கினது, ஆனால் மாஸ்க் தைக்கவே இல்லை. ஒரே ஒரு மாஸ்க் தான் தைச்சேன், அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கவருக்குள்ளாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்மல் செய்கிறதுக்கான திங்ஸு வாங்கி கொஞ்ச நாள் இருக்கும். நானும் என்னோடய ஃப்ரெண்டு சந்தியாவும் போய் வாங்கினது, வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் ஒன்று கூட செய்யலை, நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. பாருங்கள் அந்த கவர் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன். இதை தவிர என்கிட்ட இன்னும் இருக்குது கம்மல் செய்கிறதுக்கான திங்ஸு நிறைய வச்சுருக்கேன், அதில் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கம்மல் செஞ்சு என்னோடய டியூஷன் பிள்ளைங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் நினச்சிருக்கேன். செய்யும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணுறேன், அவங்களுக்கு கொடுக்குறதையும் அப்லோட் பண்ணுறேன். அவங்க வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன் வந்து செஞ்சு கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களுக்குன்னு. ஏன்னா வந்து நான் வந்து சும்மாவே தான் வச்சுருக்கேன், நிறைய இருக்குது என்கிட்ட திங்ஸு கம்மல் செய்யக்கூடியது, எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லேஸ் வச்சுருக்கேன். லேஸ் எல்லாம் தீந்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அன்னை வாங்கலாம்னு நினச்சேன், மறந்து போச்சு, இனி போகும்போது வாங்கணும். அப்புறம் வந்து நீடில்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்ச நாள் எம்ப்ராய்டரி படிக்க போகிறேன், அதுக்கான நீடில்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து மிஷினோட ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே ரேக்கில் பார்த்திங்கன்னா நூல் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து என்னோடய ட்ரெஸ் மட்டும்தான் தைப்பேன், அதனால் வந்து கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருப்பேன், தேவைக்கு வாங்குவேன். இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பாவாடையில் வைக்கக்கூடிய கொளுத்து, அப்புறம் வந்து எல்லாமே ஹூக் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பாபின் கேஸு, பாபின் எல்லாம் வச்சுருக்கேன் இன்னொரு அறையில். இதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு பாபின் கேஸும் ஒரு பாபினும் மட்டும்தான் என்னோடய மிஷினுக்கு வந்து செட்டான மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ நம்மளோட மிஷின் ஏரியா வந்து சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து சிசரு, அந்த மார்க்கர், அப்புறம் இந்த கம்பி வைக்க போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூல் சுற்றுறதுக்கு வேண்டி. அவ்வளோதாங்க, நம்மளோட க்ளீனிங் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு.
எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.